சிவகாசியில் ஸ்ரீ பகவத்தையா அவர்களினுடைய அருளுரை. வருகின்ற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம். மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? கவலை, பயம், டென்ஷன், கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை அருளுரை மூலம் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயனடை அழைக்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து நண்பர்கள் நிறையா ஆன்மீக பயணத்தில் இருக்கும்பொழுது நிறையா நண்பர்கள் இருந்தாங்க. அப்போ நான் அவங்களோட நாங்கள் ஏதாவது மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் போவோம். அப்போ ஒரு முறை நாங்கள் என்னென்னா, இந்த தாமிரவரணி ஆறு உற்பத்தி ஸ்தானம் பானதீர்த்தம்னு சொல்லுவாங்க, அது வந்து பாபநாசம் மலையில் இருக்குது. அந்த அந்த பானதீர்த்தத்தை நோக்கி போயிட்டுருந்தோம். அது ரெண்டு டேம் இருக்குது, டேமை கடந்து டேமுக்கு மேலே ரெண்டு போட்டில் தான் போய், போட்டுக்கு மறுகரையில் தான் நாங்கள் நடந்து போனோம். அப்படி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அது ஒரு மழை காலம். அந்த காலத்தில் இருந்துச்சுன்னா அந்த டேமுக்கு அப்புறம் உள்ள தண்ணி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி தான் தண்ணி வரும். டேம்லேருந்து திறந்து விட்டாமல் தான் தண்ணி ஆற்றுல வரும். ஆனால் அந்த டேமுக்கு மேலே வந்து என்னென்னு அதான் ஃபீடிங் பகுதி. அந்த பகுதியில் வந்து காட்டு நதியாக தான் இருக்கும், காட்டாராக தான் இருக்கும். அது மழை காலங்கிறதுனால அவ்வளோக்கு காட்டுத்தனமாக ஓடி வந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த எங்களை வந்து எங்களுக்கு வழி தெரியாது, ஒரு சாமியார் தான் எங்களை வழியை காட்டி கூப்பிட்டு போகிறாரு. ஆத்தன் கரவழியாக தான் போனோம், பட் இருந்தாலும் அந்த பழகுனவரை கூட்டிகிட்டு போவோமேங்கிறக்கா ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ அவர் சொன்னார், ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்த ஆற்றுல ஒரு குட்டி யானை அடிச்சுட்டு போயிட்டுதுன்னார். அதை பார்த்தா பெரிய யானையை கூட அடிச்சுட்டு போயிடும், அந்தளவுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமாக ஓடிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணி சொன்னார்ன்னு சொன்னால், நாம் இதில் இறங்கி குளிப்போமான்னார். இன்னும் ஒரு ஆளை நம்ம க்ளோஸ் பண்ண பார்த்துட்டார் இல்லையா, யானை அடிச்சுட்டு போயிடுதுன்னு சொல்லி அவரே தான் சொல்கிறாரு. இப்போ இறங்கி குளிப்போமான்னு சொல்லி சொல்கிறாரு. சரி சாமி, நீங்கள் குளிங்க, நாங்கள் கரையிலேருந்து வேடிக்கை பார்க்குறோம்னு சொல்லி அவர்கிட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவர் நாங்கள் சொல்கிற சீரிய விளையாட்டெல்லாம் கிண்டலெல்லாம் பார்க்காம அவர் சீரியஸாக குளிக்கிறக்கு இடத்த தேட ஆரம்பிச்சிட்டார். சரி, எங்களுக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருந்தோம், பட் இருந்தாலும் அவர் பார்த்த இடத்துல நாங்கள் எல்லோரும் இறங்கி குளித்து நிம்மதியாக கரைக்கு சேர்ந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்னமோ நீங்கள் எதாவது மாதிரி ஆற்றங்கரைக்கு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஆற்று பக்கத்தில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்டுகளை பார்க்கலாம். அதாவது ஆறு வந்து இப்படி காட்டுத்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது சில இடங்களில் சில பாறைகளில் வந்து மோதுது. மோதும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அங்கே காடுகளில் ஒரே எங்கே பார்த்தாலும் பாறைகளாக தான் இருக்கும். இப்போ அந்த பாறைகளுக்கு மத்தியில் ஓடும் பொழுது சில பாறைகளில் மோதுறதுனால என்னாகுதுன்னு சொன்னால், தண்ணி ரிவர்ஸில் ஆயிருக்கு. ஒரு பக்கம் முன்னால் ஓடுது, ஒரு பக்கம் பின்னால் ஓடுது. அப்போ முன்னாலேயும் பின்னாலேயும் தண்ணி ஓடும் பொழுது சில இடங்களில் அந்த தண்ணியை வந்து ஒரு சமனம் பட்டு ஒரு நீரோட்டம் குறைஞ்ச நிலையில் ஒரு தெப்பக்குளம் மாதிரியே இருக்குது. நீங்கள் இறங்கி நீச்சல் அடித்து கூட குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி நிறைய ஸ்பாட் வந்து அந்த ஆற்றுகளுக்குள்ளெல்லாம் இருக்குது. இந்த காட்டாறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுத்தனமாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இறங்கி குளிக்கிற மாதிரியெல்லாம் நிறையா ஸ்பாட்டுகள்லாம் இருக்குது. இப்போ அது அன்றைக்கி தான் நாங்கள் அப்படி ஒன்று ஸ்பாட் இருக்குமான்னு சொல்லி அன்றைக்கி தான் கண்டுபிடிக்கும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால், நம்முடைய எல்லா பிரச்சனைகளுமே இந்த மாதிரி காட்டாறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இறங்கி குளிக்கிற மாதிரியும் சில ஸ்பாட்டுகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு என்னங்கிறத தான் நம்ம அன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பிரச்சனைன்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனைங்கிறது எங்கே இருக்குது? எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சொல்கிறோம், அடுக்கடுக்காக நிறையா பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் தான் பிரச்சனையாகும், அல்லது அந்த பிரச்சனையில் வேறு ஏதாவது ஒரு அம்சம் தான் பிரச்சனையாக இருக்கும். ஒரு வியாபாரி, பெரிய வசதி உள்ள வியாபாரி, நிறைய பிஸ்னஸ்ஸு, அதில் என்னென்னு சொன்னால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு தூக்கமே இல்லை, ஒரே நிம்மதி இல்லாத தன்மை, தூக்கம் இல்லாத தன்மை. அப்போ ஒரு ஆலோசனை கேட்குறக்காக ஒரு ஞானியை தேடி போகிறாரு. அந்த ஞானியுடைய ஆசிரமம் இப்படி மலை பிரதேசத்தில் தான் இருக்குது. அப்போ அவருக்கு அங்கே பாதைகள் சரியாக இல்லை. இவர் கடும்பாடுபட்டு நடந்து போய் அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்றார். இவர் சேரும் பொழுது சாயங்காலம் மாலையில் ஆயிருக்கு. அப்போ அந்த ஞானி வந்து பிரச்சனையெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு, சரி இன்னைக்கு நீ ஓய்வெடு, நம்ம நாளைக்கு நிதானமாக பேசுவோம் நீ சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை ஆஸ்வாசப்படுத்துகிறாரு. இங்கே எனக்கு வந்து இங்கே உன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரிலாம் இங்கே தங்குற இடம் கிடையாது, என்னுடைய படுக்கறை மட்டும்தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதனால் என்னுடைய படுக்கையை நான் உனக்கு கொடுத்துட்றேன். எனக்கு கொஞ்சம் வெளி வேலை இருக்குது, அதனால் நீ ஏன் பெட்டு இன்றைக்கி காலியாக தான் இருக்குது, அதனால் ஏன் பெட்டில் நீ படுத்து ஓய்வெடு, நம்ம நாளைக்கு பேசுவோம் சொல்லிடுறாரு. இந்த வியாபாரி என்னன்னு சொன்னால், பயண களைப்பு, அது வரைக்கும் சரியாக தூக்கம் இல்லை, சரி இருந்தாலும் சரி ஞானி ஏதோ நல்ல வார்த்தையை சொல்ல போகிறாரு சொல்லி ஒரு நிம்மதியில் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்கிடுறாரு. அந்த பெட்டு என்னென்னு நல்லா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் உள்ளது. இன்னும் அவர் வளைஞ்சு இவர் புரண்டு படுத்தானா அதுவுமே நெளிஞ்சு கொடுத்து நல்லா ஸ்ப்ரிங்கோட இருக்கிறதுனால இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா நிம்மதியாக தூங்கிடுறாரு. ஒரு ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும், யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அப்போ இவர் தான் எழும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த சாமியார் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன சாமி இப்போ வந்திருக்கீங்க, பெட்டு வேணுமா, நான் வேணா வேறு இடத்துல போய் படுத்துக்கிறேன், நீங்கள் வேணா படுங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொன்னால், இல்லைப்பா வேண்டாம், அப்படியெல்லாம் வேண்டாம், நீனே படுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவசரத்தில் என்னோடய செல்ல பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன், அவர் ரொம்ப நல்ல பிள்ளை, உனக்கு எந்த தொந்தரவும் பண்ணியிருக்க மாட்டான், அதை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லி அவர் படுத்திருந்த பெட்டை தூக்கி உள்ளே இருந்து ஒரு பெரிய கர்ணா பாம்பை இழுத்து உருவி, இவர் அதுக்கு பிற படுத்த அவர் தூக்கம் வருமா,
அது வரைக்கும் பெட்டு நெளிஞ்சு கொடுக்கும் பொழுதெல்லாம் சரி ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நினச்சிருப்பாரு, இப்படி பாம்பு தான் உள்ளே இருந்து நெளிதுன்னு தெரியாது. இப்போ அதுக்கப்புறமும் படுத்ததுக்கு பிறகு அங்கே ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட உள்ள பெட்டு தான் நெளிஞ்சு கொடுக்க தான் செய்யும். ஆனால் பாம்பு தான், எத்தனை பாம்பு உள்ள இருக்கோ தெரிலன்ட்டு தான் உயர கையில் பிடிச்சிட்டு தான் படுத்துருக்கணும். இவர் காலையில் போய் அந்த ஞானியை சந்திக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, எப்படியா நிம்மதியாக தூங்கினியாப்பான்னு கேட்குறாரு. சாமி 2 மணி வரைக்கும் நல்லா தான் தூங்கினேன், நீங்கள் எப்போ வந்து உங்கள் செல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போனீங்களோ அதில் இருந்து தூக்கம்லாம் போச்சு என்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, இப்போ நீ 2 மணி வரைக்கும் பாம்புக்கு மேலே தான் படுத்து கிடந்தா, உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு பிறகு நான் பாம்பை எடுத்துகிட்டு போயாச்சு, பாம்பு நிச்சயமாக அங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் உனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லி நீ சொல்கிறா. இப்போ உண்மையிலே என்னன்னு சொன்னால், உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம், உன்னுடைய தூக்கம் டிஸ்டர்ப் ஆனதுக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்க. இப்போ எல்லாருமே என்னன்னு சொன்னால், பிரச்சனை தான் பிரச்சனையா அல்லது பிரச்சனை சம்பந்தமான நம்முடைய மன அனுபவங்கள், மன ஒரு ஒரு மனம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் தான் பிரச்சனையா. அதாவது பிரச்சனை தான் பிரச்சனைன்னு சொன்னால் பிரச்சனையிலேருந்து யாருமே வெளியேற முடியாது. பிரச்சனை வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ண தான் செய்யும், நம்மளை வந்து டாமினேட் பண்ண தான் செய்யும். ஆனால் உண்மையிலே பிரச்சனை வந்து நம்ம டாமினேட் பண்ணும், பிரச்சனை சம்பந்தப்பட்ட நினைவுகளை தான் நம்மளை டாமினேட் பண்ணும். அந்த நினைவுகள்லேருந்து யார் வேணாலும் வெளியே வந்துடலாம். அதனால தான் என்னென்னு சொன்னால், இந்த பிரச்சனையே என்னுடைய டைமென்ஷனே இப்படி தான் இருக்குது. இப்போ சிலவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பலகாலமாக பயத்தோடு இருக்கிறேன், பலகாலமாக வருத்தமாக இருக்கிறேன், பல வருஷமாச்சு நான் தூங்கி நிம்மதியாக தூங்கி ஒரே வருத்தம், ஒரே பிரச்சனை, ஒரே டென்ஷன், எனக்கு அந்த வருத்தம் போகவே போக மாட்டேங்குது, இந்த பயம் போகவே போக மாட்டேங்குதுன்னு சொல்லி வருஷ கணக்கில் பயம் இருக்குது, வருஷ கணக்கில் வருத்தம் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.